கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னாகவும் 6:24 கேள், இஸ்ரவேலே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே மீண்டுமாக உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்திலேயும் இஸ்ரவேலர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கின்றோம். இந்த நேரம் மிகவும் அருமையான ஒரு நேரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றபடியினாலே தெய்வத்திற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் நமக்காக எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய பழக்க வழக்கங்கள், தனிப்பட்ட முறையிலையும் சரி, குடும்பத்திலேயும் சரி, சமுதாய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக வைத்து நம்முடைய தேவைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிற நாட்கள் தான் ஏராளமாக காணப்படுகிறது. ஆனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றதான ஒரு ஜபம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. ஆனால் இந்த நாளில ஒரு சில வாரங்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகின்றோம். நாம் ஜெபிக்கின்றதான அந்த ஜபங்களுக்கு தெய்வம் அருமையாக பதிலை கொடுத்து கொண்டு வருகிறார் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதான மாற்றங்கள், அவர்களுக்கு தேவன் வாக்களித்த பிரகாரமாக அவர்கள் எல்லையானாலும் சரி, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான சமுதாய வாழ்க்கையானாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் செயல்படுகின்றதான விதங்கள் ஆனாலும் சரி, அவர்களை அடித்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியதான அளவுக்கு அவர்கள் மிக அருமையாக தங்களுடைய தேசத்தையும் தங்களையும் நேசித்து வைராக்கியமாக வாழக்கூடியதான ஒரு தேசத்தாராக அவர்கள் காணப்படுகிறார்கள். குறிப்பாக யூதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழக்கூடியதான எருசலேம் தேசத்தில் இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஜனங்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் உண்டு, முகமதியர்கள் உண்டு, யூதர்கள் உண்டு, இப்படி பலதரப்பட்ட சமுதாயத்தினர் அதில் இருந்தாலும் யூதர்கள் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் அவர்கள் மிகவும் வைராக்கியம் நிறைந்தவர்களாக செயல்படுகின்றவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த தேசத்தில் ஒட்டுமொத்தமாக அவருடைய ஜனத்தொகையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 90 லட்சமாக தான் காணப்படுகிறது. அப்படி குறைவாக இருக்கக்கூடியதான அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகளை நிதானித்து பார்க்கும் பொழுது அவர்களைப் போல ஞானவான்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். எந்த விதத்திலே ஆனாலும் சரி, படிப்பிலே ஆனாலும் சரி, ஆர்மி ஆனாலும் சரி, அல்லது யுத்த கலபாடங்களை அமைக்கின்றதான பணிகள் ஆனாலும் சரி, எதுவாக எது எடுத்தாலும் அந்த விவசாய துறையிலையும் கூட அவர்கள் மிக அருமையாக செயல்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அந்த ஞானம் என்று சொல்லப்படுகின்றதான வார்த்தை அவர்களுக்கு தான் பொருந்தக்கூடியதாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஞானம் என்று சொல்லுகின்றதான வார்த்தை உலகத்திலேயே 2 விதமான சாராருக்கு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக யூதர்களுக்கும், 2வதாக தமிழர்களுக்கும். அதனால்தான் இந்த 2 கூட்டத்தார் இப்பொழுது இணையக்கூடியதான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக போய்கொண்டிருக்கிறதை நம்மாலே கணிக்க முடிகிறது. சரி, இப்படி இருக்கின்றதான பட்சத்தில்
இவர்களை சுற்றிலும் இருக்கின்றதான மற்ற இன ஜன பந்துக்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த அரபியர்கள், முகமதியர்கள் அப்படி சொல்லக்கூடியதான அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இவர்கள் எவ்வளவுக்கு அதிகமாக தங்களுடைய ஞானத்திலே, தேவனுடைய ஞானத்திலே சிறந்து விளங்குகிறார்களோ அதில் அப்படியே தலைக்கீழாக எடுக்கும் பொழுது இந்த முகமதியர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நடுமையமாக இருக்கக்கூடியதான இவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஞானம் அபரிமிதமாக செயல்படுகிறது. சுற்றிலும் இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலோ அந்த ஞானம் என்று சொல்லக்கூடியதான அல்லது அந்த அறிவு, புத்தி, விவேகம் என்று சொல்லக்கூடியதான இந்த தன்மைகள் குறைவாக இருப்பதை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 13:20 நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்களோடு கூட இணைகிறவர்கள் அந்த ஞானத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறுவார்களாம். வேதத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் இவர்களோடு கூட இப்பொழுது நட்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது நன்றாக புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, மூடருக்கு தோழனோ நாசமடைவான் என்று சொல்லப்பட்டே இருக்கிறார். அப்போ அடுத்த பகுதியிலே இருக்கக்கூடியதான ஜனங்கள் யாரிடத்துல நண்பர்களாக போகிறார்களோ, தோழர்களாக மாறுகிறார்களோ, அவர்களுடைய பங்கு அவர்களுக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதுல என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மூளை அவன் தசைக்கு சக்தியை கொடுக்காமல் தனக்கே சக்தியை எடுத்துக்கொள்வதுதான், அதாவது மூளையே தன்னுடைய சக்தியை எடுத்துக்கொள்வதுதான் பிரெயின் ஓவர் பிரான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவ்வளவு பெரியதான ஒரு சக்தியை உடையதான யூதர்களாக இவர்கள் காணப்படுகிறார். இந்த தசைதானம் முழுவதும் அந்த மூளை, அந்த வாழ்கின்றதான அந்த உடல் முழுவதும் ஒரு வலிமை நிறைந்ததாக, ஞானத்திலே சிறந்து விளங்கக்கூடியதாக, சக்தி அதிகமாக செயல்படக்கூடியதான, அறிவிலே புத்தியிலே மிக தெளிவாக செயல்படக்கூடியதான ஒரு மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும் பலவாறாக பேசுகிறார். ஒரு சின்ன நாடு, ஒரு குட்டி நாடு உலகத்தையே கலக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மூளையானது அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அவருடைய தாயார். அப்படிதான் சொல்லப்படுகிறது. அதற்கு வேதத்திலே ஆதாரங்கள் உண்டு. அந்த தாய் அந்த குழந்தைக்காக கருவிலே இருக்கும் பொழுது எவ்வளவாக அந்த குழந்தைக்காக ஜபித்தார்களோ அதன் அடிப்படையிலே தான் அந்த குழந்தையானது பூமியிலே அவதரிக்கின்றதாக இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த யூதருடைய கலாச்சாரத்தில் எல்லாருமே நல்ல ஞானவான்களாக, படித்தவர்களாக, புத்திசாலிகளாக, அறிவிலே தெளிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய தேசம் எல்லாம் ஒரு வைராக்கியத்தோடு கூட, இது எங்களுடைய தேசம், என் தேவன் எனக்கு வாக்களித்ததான தேசம் என்று சொல்லக்கூடியதான ஒரு வைராக்கியத்தோடு கூட அவர்கள் செயல்படுவதனாலே, ஒற்றுமையாக செயல்படுவதனாலே அவர்களை அடித்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்ல முடிகிறது. இப்போ அமெரிக்க தேசமே இஸ்ரேல் தேசத்திற்கு உதவி செய்கின்ற தேசமாக இருக்கிறது என்று சொன்ன காலம் போய் இப்போ உலகம் எங்கிலும் இருக்கக்கூடியதானே இந்த 120 நாடுகள் மேலே இருக்கின்றதான நாடுகள் எல்லாமே ஆங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது கணிக்கப்படுகிறார். அப்போ அமெரிக்காவை பொதுவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அதிகமாக அந்த தேசத்தை ஆளுகின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த குட்டி தேசமானது உலகம் எங்கிலும் பரவி இருந்தாலும் இந்த குட்டி தேசத்தை ஒருவரும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடியதான ஒரு காரணம் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய தெய்வம் அவர்களோடு கூட இருப்பதினால்.
அதுதான் மிக முக்கியமான தன்மையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அரபியர்களுக்குள்ளாக இவ்வளவு பெரிதான பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியதான அவர்கள் ஏன் இந்த ஞானத்திலே சிறந்து விளங்கவில்லை அல்லது ஒற்றுமையாக இருப்பதில்லை அப்படின்னு சொன்னால், அவரவர்கள் தங்களுடைய பகுதிக்கு தான் அதிகமாக செயல்படுகிறார்களே ஒழிய ஒற்றுமையாக செயல்படுகின்றவர்களாக இல்லை என்பதுதான் இந்த நாட்களிலே தெளிவுபடுகிறது. அவர்கள் எப்பொழுது ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு முறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின்னாக 634 முதல் 850 ஆண்டுகள் வரையாக அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த நாட்களில தான் அவர்கள் கொஞ்சம் அதிகமாக பலனடைந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு அவர்களுக்குள்ளாக அந்த ஒற்றுமை இல்லாமல் போனதினாலே தான் இந்த நாட்களிலே அவர்களோடு கூட இணைகின்றவர்கள் எல்லாருமே தவறுதலான ஒரு கண்ணோட்டத்தோடு கூட செயல்படுவதினால், தவறுதலான ஒரு நண்பர்களுடைய இணக்கம் அந்த முறைமைகளை அவர்கள் கொண்டு வருவதினாலே அவர்கள் இந்த அறிவினுடைய தன்மையை இழந்து போய் விடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை குறிப்பாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த யூதர்கள் சிறு வயது முதற்கொண்டே தாயின் கருவில் இருந்தே நல்ல ஞானத்தோடு கூட இருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அவருடைய கல்வி திறன் அதிகமாக செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலகம் எங்கிலும் இருக்கின்றதான கல்வி திறனிலே படிப்பிலே இவர் யூதர் கலாச்சாரத்திலே இருக்கின்றான அந்த கல்வி முறையானது மிகவும் சிறந்ததாக அருமையாக அமைக்கப்பட்டிருப்பதினாலே அவர்கள் அதிகமாக இந்த ஞானத்திலே சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. புது புது கண்டுபிடிப்புகள், புது புது விதமான அனுபவங்களுக்குள்ளாக இப்பொழுது கூட ஒரு மிக அருமையான ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கேமா பிளேஜ் என்று சொல்லப்படுகின்றதான ஒரு தற்காப்புக்கான ஒரு அமைப்பு. அது என்னவென்று சொன்னால், தங்களுடைய டிரெஸ் மீது மேலே அவர்கள் பாறை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வார். அதனுடைய எடை எவ்வளவாக இருக்கும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1/2 கிலோ, 400 கிராமிலிருந்து 500 கிராம் என்று சொல்லப்படுகிறது. இது அவர்கள் மேலே அமைத்து கொள்ளும் பொழுது ஒரு பாறையை போல அவர்கள் மாறிவிடுவார்களாம். அவர்கள் எந்த இடத்திற்கு போனாலும் ஒற்றுமையாக, அதாவது 1000 பேர் 2000 பேர் போனாலும் மனிதர்கள் அதில் தெரிய மாட்டார்கள். எந்த லேடார் மூலமாக எதிலே பார்த்தாலும் அவர்கள் மனிதர்கள் தெரிய மாட்டார்கள். இந்த பாறை தான் அது தெரிகிறதாக இருக்கும். ஒரு காலத்தில் ஆர்மியை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த காக்கி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேவிக்கு ஒரு ட்ரெஸ், ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு ட்ரெஸ். அது மாற்றி அமைக்கப்பட்டு இந்த நாளில் இந்த மண் கலரில், கிரீனும் மண்ணும் சேர்ந்த கலரில் ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. அது போக இப்பொழுது பாறையாக இருக்கக்கூடியதான, வெளிப்படுத்தக்கூடியதான ட்ரெஸ்ஸை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட எதிரின் இடத்துல நேருக்கு நேர் போய் நிற்கக்கூடியதான இடம் வரையிலும் அந்த மனிதனை அவர்கள் பார்க்க முடியாதான். அப்படிப்பட்டதான ஒரு சிறந்த தற்காப்புக்கான ஒரு ஆயுதத்தை இப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை மேலிருந்து பார்க்கும்போது பாறைகள் நிறைந்ததாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஒழிய அங்கே மனிதர்கள் இருப்பது யாருக்குமே தெரியாது என்று சொல்லப்படுகிறது. இதே தன்மையானது அடுத்த ஒரு பகுதிக்கு வரும்பொழுது, அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில் பிரத்யேகமான ஒரு உடையை அவர்கள் அணியப் போகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான ஒரு காரியம், ஜபிக்க வேண்டியதான ஒரு காரியம், இஸ்ரவேல் தேசத்தில் அறிவு பெருக்கும் அதிகமாக ஞானத்தில் சிறந்து விளங்கினாலும் சத்துருவானவன் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு தெய்வம் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த சூழ்நிலையிலே தான் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு நம்மை ஆயத்தமாக எப்பொழுது மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசத்தையும் தமிழகத்தையும் நினைத்து நாம் ஜெபிப்பது நல்லது என்று சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிப்பதற்காக நாம் கடந்து செல்வோம். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள, சர்வ வியாபியே, சர்வ ஞானியாக்கி இருக்கின்ற திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை கும்பிடுகிறோம். நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உங்களுடைய தேவன் என்று நீர் உம்மை ஆண்டவரே மோசேக்கு உம்மை நீர் அறிமுகப்படுத்தி கொண்ட பொழுது அதுவே பேர் பிரஸ்தாவம் என்று நீர் முத்திரையிட்டு அப்படியாக இஸ்ரவேலர்களை நீர் கனப்படுத்தி உம்முடைய நாமத்தின் ஆண்டவரே ஒரு வல்லமையை அவர்கள் அறியும்படிக்கு ஆதி பூர்வ காலங்களிலிருந்து அவர்களை நீர் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலின்படியே வழி நடத்தி கொண்டு வருகிறபடினாலே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் அவர்களின் தேவன் என்று ஆண்டவரே முற்று பெறாதபடிக்கு எங்களுடைய தேவனாகவும் இந்த காலங்களிலே நீர் வெளிப்படுகிறீரே உமக்கு கோடி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கு அருளப்பட்டு அந்த சுவிகார புத்திரத்த தன்மையை எங்களுக்கு அருளி செய்த உங்களுடைய மகா பெரிய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நாங்கள் உம்மிடத்திலே கிட்டி சேரத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உள்ளாக வாசம் பண்ணி இயேசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற அந்த நாமத்தின் நிமித்தம் பிதாவே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து அமரத்தக்கதாகவும் உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாகவும் உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் சகாயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் உமக்கு எங்களிடத்தில் உண்டானதான பரிசுத்த ஆண்டவரே சுதந்திரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக வழி சத்தியம் ஜீவனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாக வெளிப்படுகிறதற்காய் ஆண்டவரே அனந்த கோடி நன்றிகளை சொல்லி ஸ்தோத்திரங்களை சொல்லி உம்மிடத்திலே இந்த வேளையில எங்களை சமர்ப்பிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் உம்மிடத்திலே பணிந்து நிற்கிறோம். தகப்பனே அவர்களின் தேவனாக நீர் என்றைக்கும் காணப்படுகிறீர், அதற்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களுக்காக இந்த கிருபையின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ற அந்த மீட்பின் நாமத்தை ஆண்டவரே அவர்கள் இன்னும் அறியாதிருக்கின்ற ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு எங்கள் நிமித்தமாக எங்களுடைய நிறைவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றபடியினாலே ஆண்டவரே நீர் காத்து கொண்டிருக்கின்றபடியினாலே நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்காய் உம்மிடத்திலே பரிந்து நிற்கிறோம்ப்பா. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகள் நிறைவாகத்தக்கதாக இப்பொழுதும் நீ செய்த மகா பெரிய அற்புதத்தின் வழி நடத்துதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தில் சிறந்த அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தின் போக்கிலே இழுக்குண்டு ஆண்டவரே இந்த உம்மிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டிய விதத்தில் அனுபவிக்காமல் அவர்கள் தவறி விடக்கூடாதே என்பதற்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தாங்குவதாக ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கையில் ஏந்தி கொண்டு அவர்களுடைய உம்முடைய அரவணைப்பை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்களாக அப்பா. என் தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது வெளியேற பெற்றது அப்பா. பிதாவே அவர்களுடைய ஞானத்தினாலே அவர்கள் சம்பாதித்து கொள்ளுகின்ற கனம் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் இந்த பூமியிலே காணப்படுகின்றதான ஒரு உயர்ந்த ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் என் தேவனே நாங்கள் உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவமும் கிருபையின் ஐஸ்வர்யமும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளின மகா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நித்திய ஆசீர்வாதமாக ஒளிந்து போகாத ஒரு ஊழியத்தின் மகிமையின் தன்மையாக எங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற இந்த ஐஸ்வர்யத்தின்படி நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாமத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானுடைய சம்பூர்ண வழிநடத்துதலின் ஆண்டவரே ஒரு அங்கீகாரத்தின்படியே ஆம் என்ற நாமத்தின் நிமித்தமும் ஆமேன் என்ற நாமத்தின் நிமித்தமும் பிதாவாகிய தேவனே உம்மிடத்திலே அவர்களுக்காக நாங்கள் பரிந்து நிற்கிறோம் அப்பா. அவர்களுடைய ஆண்டவரே வழிமுறைகள் எல்லாம் அவர்கள் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் காணப்படும் பொழுது ஆண்டவரே இன்னைக்கு உலகம் முழுவதிலும் அவர்களை குறித்து பேசப்படுகின்ற இந்த நாட்களிலே
ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த விதத்திலோ மேட்டிமையோ அல்லது ஆண்டவரே அகங்காரமோ வந்து அவர்களை கீழே தள்ளிவிடாத படிக்கு என் தேவனுடைய கரம் அவர்களை இந்த நாட்களிலே தொட வேண்டுமாய் செபிக்கிறோம், தாங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் தேவனுடைய நாமம் ஆண்டவரே அந்த ராஜ்யத்தின் மேன்மையின் ஐஸ்வர்யத்தை இவர்கள் ஆண்டவரே புரிந்து செயல்படத்தக்கதாக அங்கு இருக்கின்ற ரபிமார்களுக்காக, அங்கு இருக்கின்ற ஆண்டவரே அந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே அந்த அரசாங்கத்தில் அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, இவர்களுக்கு எல்லாம் பின்னால ஆண்டவரே காணப்படுகிற அந்த விஞ்ஞானிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே தாங்குவதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே உம்முடைய பாதையிலிருந்து அவர்கள் விலகி போகாத படிக்கு இப்பொழுது அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலின்படி ஒவ்வொரு பங்கும் அந்த இடத்தில் கிரியை செய்வதாக என்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆளுகை நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம். நாம் ஏனென்றால் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் வல்லமையை அவர்கள் அனுபவித்து ஜெபிக்க முடியாதவர்களாக காணப்படுகின்றபடியினாலே இப்பொழுது நாங்கள் அவர்களுக்காய் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். தகப்பனே, அநேகருடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் எங்களையும் இந்த மேன்மையான ஐஸ்வர்யத்துக்கு பயன்படுத்துகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பாதத்திலே வைத்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய சம்பூர்ண வழி நடத்துதல் நித்தம் நித்தம் அவர்கள் மேல் இருப்பதாக. அங்கு குழந்தைகளும் அண்டை வாலிபர்களும் கர்த்தாவே வயோதிபர்களும் எந்த விதத்திலும் இந்த பேண்டமிக்னால் அவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஜெபிக்கிறோம். என் தேவனே, இவர்களுக்கு அடுத்தபடியாக நின்று வேத வாக்கியங்களின்படி நிறைவேற வேண்டிய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தாவே ஆட்கொண்டதான தமிழர்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கிலும் பரவி இருக்கின்ற இந்த தமிழர்கள் எந்த நோக்கத்தோடு நீர் எல்லாரையும் பரப்பி வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, இவர்கள் ஞானத்தில் ஆண்டவரே சிறந்து இருந்தாலும் பலவிதமான வழிபாடுகளினாலும் பலவிதமான ஆண்டவரே அறியாமையினாலும் கர்த்தாவே தாங்கள் எவ்வளவு உண்மையானவர்கள் மேன்மையானவர்கள் என்பதை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே இப்போ பலவித வழி தப்பி நடக்கின்ற அசுத்தங்களை நிறைவேற்றுகின்ற தன்மைகள் எல்லாம் தேசத்துக்குள் இருக்கிறதே, இவைகள் எல்லாம் ஜெயிக்கப்படத்தக்கதாக இந்த வேளையிலே நீர் ஆண்டவரே தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுக்குள்ளே ஒரு கூட்டம் வருவார்களாக என்று விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்டை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காகவும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற அநேக தலைவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்பா. இந்த பேண்டமிக் நேரத்தில் யாரையும் அவைகள் தொடாதபடிக்கு என் தேவனுடைய ஐஸ்வர்யம் அவர்களை காப்பாற்றுவதாக. இயேசு கிறிஸ்து என்பவர் பரிகாரி என்று நாங்கள் அந்த நாமத்து நிமித்தம் உம்மிடத்திலே வருகிறோம். சுகம் தருகிறவர், ஆரோக்கியத்திலே எங்களை நிலைநிற்க பண்ணுகிறவர் என்ற தைரியத்தோடு ஆண்டவரே விசுவாசத்தோடு ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு எங்களையும் தேசங்களையும் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கேள் இஸ்ரவேலே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஆமென்.